8 மில்லியன் மக்கள் வாழ்கிற தென்கொரிய நாட்டில் பெரும்பாலான மக்கள் அதன் தலைநகரான சியோல் நகரத்தை சுற்றி வசிக்கிறாங்க. இவ்வளோ மக்கள் வாழ்கிற அந்த நாட்டில் உள்ள அவங்க கல்ச்சர் என்ன, வித்தியாசம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க எங்களுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் தெரியும், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம டீச்சர் எல்லாம் ரெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அட்டண்டன்ஸில் நேம் எழுதுறதாக இருக்கட்டும், பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரெட்டிங் தான் வச்சு தான் மோஸ்ட் எல்லா வேலையும் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். ஆனால் தென்கொரியாவில் இப்போ நீங்கள் போகிறீங்க, ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ரெட்டிங்கை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கண்ட்ரியில் ரெட்டிங்கை வச்சு யாருக்காவோட நேம் எழுதுனீங்கன்னா அந்த நபர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அங்கே யாருமே அந்த ரெட்டிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த கண்ட்ரியில் ரெட்டிங் வந்து பேன் பண்ணதாட்டும் அர்த்தம். ஸோ அங்கே யாராவது போனீங்கன்னா யாருமே ரெட்டிங் கொண்டு போகாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. தென்கொரியாவில் மக்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போது தென்கொரியா நாட்டுக்கு டூரிஸ்ட்டாக போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கி தான் ஆகணும். ஸோ அப்படி அந்த ஹோட்டல் ரூமுக்கு நீங்கள் போகும்போது அங்கே இருக்க மோஸ்ட்லி எல்லா ஹோட்டலுமே டாலஸ்ட் பில்டிங்காக தான் இருக்கும். உங்களால் அந்த ரூமுக்கு நடந்து போகவே முடியாது. ஸோ அப்போ லிஃப்ட்டாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படியே நீங்கள் லிஃப்ட்டில் போகும்போது உங்கள் ரூம் நம்பர் வந்து 4th floor இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ நீங்கள் 4th floorக்கு நீங்கள் 4 நம்பர் பட்டன் நமக்கு தேடினீங்கன்னா அங்கே 4 நம்பர் பட்டனே இருக்காது அந்த லிஃப்ட்டில். ஏன்னா அந்த ஊரில் தென்கொரியாவில் மட்டும்தான் 4 நம்பர் வந்து ரொம்ப பேட் லக்காக பார்க்குறாங்க. அதனால் லிஃப்ட்டில் கூட அந்த நம்பர் 4 நம்பரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் எஃப்ங்கிற லெட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் எஃப்ங்கிற நம்பர் அமுக்குனா மட்டும் தான் உங்கள் ரூமுக்கு போக முடியுமே தவிர 4 நம்பருக்கு நீங்கள் தேடினா கண்டிப்பாக கிடைக்காது. பொதுவாக நம்ம ஊர்லெல்லாம் குழந்தை பிறந்து 1 இயர் ஆனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் பர்த்டே கொண்டாடுவாங்க. இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் தென்கொரியாவில் மட்டும்தான் குழந்தை பிறந்ததும் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 1 வந்ததும் அந்த குழந்தைக்கு செகண்ட் பர்த்டே கொண்டாடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை டிசம்பர் 31 பிறகுன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைக்கு வயசு 1 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 1 நியூ இயர். ஸோ ஜனவரி 1 வந்தவுடனே அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகிடுச்சு. ஏன் இங்கே மட்டும் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. சந்திர நாட்காட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் விட தென்கொரியாவில் உள்ள பிள்ளைங்க பசங்க எல்லாருமே 2 வயசு மூத்தவங்களாக இருப்பாங்க. நமக்கு மாட்டதெல்லாம் அக்காவாக மாட்டினா என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்கள் தென்கொரியாவில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சேம் ஏஜில் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் சேம் ஏஜில் பார்த்தாலும் உங்களை விட அந்த பொண்ணுக்கு 2 வயசு அதிகமாக தான் இருக்கும். தென்கொரியாவில் மக்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே பிடிக்குன்னா நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, அங்கே ஷாப்பிங்கிறது ரொம்ப அடிக்ஷனாக அவங்க ஆகிட்டாங்க. ஏன்னா அங்குள்ள மக்களுக்கு பணத்தை செலவு பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென்கொரியாவில் உள்ள எல்லா ஹோட்டல்ஸும் பார்ஸும் ஈவினிங் 4 மணிக்கு கேஷுவலாக மூடிடுவாங்க. ஆனால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால்லாம் 24 hours ஹாஸ்பிட்டல் மாதிரியும் எப்பவும் ஓப்பன்லேயே இருக்கும். அங்கே எப்பவும் போய்க்கலாம், ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எப்பவுமே கூட்டமாகவே இருக்கும்னா பார்த்துக்கோங்களா. நம்ம ஊர் பொண்ணுக்கு ஷாப்பிங் பண்ணாலே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே ஊரே மொத்தமாக ஷாப்பிங் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுல அமெரிக்கா எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு தென்கொரியாவும் ஃபேமஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிலையும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா, இப்போ நம்ம கையில் சின்ன சதை போயிடுச்சு, ஸோ அப்படி போயிடுச்சுன்னா நம்ம தொடையிலேருந்து சதை எடுத்து மேட்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி அது இல்லை. ஸோ இப்போ நான் சொல்கிறது குறிப்பாக ஃபேஸில் ஏதோ சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மூக்கு பெருசாக இருக்கும், மூக்கை சின்னதாகணும், இல்லை கண்ணம் சின்னதாக இருக்காது கொஞ்சம் பெருசாகணும் சின்னதாகணும் அப்படின்னா அதிகமாக ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்க எங்கே இருக்காங்கன்னா தென்கொரியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி வேலையில் இருக்க எல்லா பேரும் இங்கே தான் வந்து ஃபேஸில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ப்ரௌசிங் பண்ணணும் அப்படின்னா, ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம க்ரோம், யூசி ப்ரௌசர் அப்படி நிறைய நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் தென்கொரியாவில் உள்ளவங்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதில் குறிப்பாக பேங்கிங் சர்வீஸ், ஷாப்பிங் இந்த ரெண்டுமே அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும், வேறு எதுலேயுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்காண்டி 1999 ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் ஷாப்பிங் பண்ணுறவங்க, பேங்கிங் சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க எல்லோரும் அதில் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எல்லாம் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது கவர்மெண்ட் பொறுப்பு இருக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு குரோமே போதுங்கய்யா. இப்போ தென்கொரியாவில் உள்ள யாராவது ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா மாதிரி ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம் முடியாது. அப்படி தப்பு பண்ண அந்த நபர் வந்து எல்லாருக்கு முன்னாடியும் பப்ளிக்காக எல்லோரும் கூட்டி வச்சு நியூஸ் சேனல்லாம் வச்சு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நபரை பப்ளிக்காக சுட்டு கொண்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் நியூஸில் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருவானுங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த நாட்டில் நாய்க்கறி ரொம்பவும் ஃபேமஸ். அதுவும் நம்ம ஊரில் திருநாய் மாதிரி கண்ட நாயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்குன்னே தனியாக நாயை வளர்த்து அதை கட் பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. ஒரு ஃபேக்ட் தெரியுமா, வருஷத்துக்கு 1 மில்லியன் நாயை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இது ரெக்கார்டு வேறு பார்த்துக்கலாம். நல்ல வேலை மனுஷங்கறியை சாப்பிடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்.
அப்படி யாரெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ கிளர் கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை கொடுத்துட்டு போயிருங்க. அப்போ அந்த நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? மறக்காமல் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது என்ன டாப்புன்னு சொல்லி கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காண்டி வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.